வெகு காலமாக இந்திய பாடல்களை நான் கேட்டு வருகிறேன். அதனால் ஹிந்தி பாடல்களில் எனக்கு ஆர்வம் அதிகம். ஹிந்தி பாடல்கள் கேட்கும் பொழுது ஒரு விவரிக்க முடியாத உணர்வு ஏற்படும். எனக்கு ஹிந்தி புரியாது, ஆனால் ஒரு சில வார்த்தைகள் தெரியும். தில் என்றால் இதயம், பாணி என்றால் தண்ணீர் என தெரியும். டான்சானியாவில் எனது மாடுகளுடன் எனது வீட்டில் வசிக்கிறேன். என்னிடம் பெரிய வசதி ஒன்றும் கிடையாது. நான் ஒரு விவசாயிதான். நாங்கள் மாசாய் இனத்தவர்கள். நாங்கள் புதர்களால் ஆன வீடுகளில் மாடுகளுடன் வசிப்போம். ஆம், அதுதான் என் வாழ்க்கை. என்னிடம் கைபேசி உள்ளது. அதனால் நான் அடிக்கடி இன்ஸ்டாகிராம் சென்று ட்ரெண்டிங் ரீல்ஸை பார்ப்பேன். யூடியூபில் இந்தியாவில் ட்ரெண்டிங்காக உள்ள பாடல்கள் மற்றும் நடனங்களை பார்ப்பேன். நான் கிராமத்திற்கு சென்று எனது கைபேசிக்கு சார்ஜ் போடுவேன். அது இங்கிருந்து 10 அல்லது 8 கிலோமீட்டர் தொலைவு. அது கைபேசிதான். அது என் முன்னால் இருக்கும்போது நான் வெட்கமாக உணர்ந்தேன். ஆனால் என் சகோதரன் என்னை அதிலிருந்து வெளிக்கொண்டு வந்தான். என் சகோதரன் நாம் இப்பொழுது பிரபலமானவர்கள் என்று கூறுவான். எனக்கு அவன் ஒரு கைபேசி வாங்கி தந்துள்ளான். அதனால் பல நிகழ்வுகளை என்னால் தெரிந்து கொள்ள முடிகிறது. பிரபலமாக மாறியதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. சில நேரங்களில் பணம் கொடுத்து விளம்பரத்தில் நடிக்கச் சொல்வார்கள். அதனால் என்னால் கைபேசி வாங்க முடிந்தது. அது மிகவும் நல்லது. அதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் மக்கள் எனக்கு சில நேரங்களில் உதவுகிறார்கள். இந்தியாவிலிருந்து என்னை பின்பற்றுபவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். ஏனெனில் நான் ஒவ்வொரு பாடலையும் பாடுவேன். மீதம் ஒரு பாடல் கூட இல்லாதவரை நான் பாடுவேன். ஒவ்வொரு நடன சவாலையும் கூட செய்வேன். மீதம் ஒன்று கூட இல்லாத நிலை வரை. அதனால் அவர்கள் உட்கார்ந்து எங்கள் நிகழ்ச்சியை ரசிக்க வேண்டும். தாரே கிண்டே கிண்டே சோ கயா.